காலை வேளையில் கர்த்த நம்மோடு பேசும்படியாக சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அதாவது அதிசயங்களை செய்யும் தேவன். யோபுவின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 9வது வசனமும் அதே யோபுவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் ரெண்டு வசனமும் ஒரே இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீ வாசி பாருங்களேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறாராம் செய்கிறார். 9:10 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இது ரெண்டுமே ஒன்று யோபு சொல்கிறாரு, இன்னொன்று தேமானியாகிய எலிபாஸ் சொல்லுகிறார். இது ரெண்டுமே சொல்லப்படுகிற சூழ்நிலை வேற, மனநிலை வேற. யோபு சொல்லுகிறது விசுவாசத்தில் சொல்கிறார். ஆனால் இன்னொரு ஆலோசனை கொடுக்க, அதாவது ஆறுதல் படுத்த வந்தவர் யோபு குழி தோண்டி புதைக்கிறார். ஏன்னா ஆறுதல் சிலர்லாம் நம்ம வந்து ஆறுதல் படுத்துறோம்னு சொல்லி என்ன செய்வோம், எதையாவது ஒன்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்மகிட்ட ஏதாவது ஆறுதல் கேட்டு ஆலோசனை கேட்டு வராங்கன்னா யோபுவை போல நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அல்லேலூயா. இந்த யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல் யோபு சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத எந்த சூழ்நிலையில் சொல்கிறார் சொல்லுவோம், யோசிச்சு பாருங்கள். ஆராய்ந்து முடியாத எல்லாமே போச்சு, எல்லாமே போச்சு. மனைவி கூட நினைச்சாங்க, போப்பா நீ வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் எவ்வளோ விசுவாசமாக ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லப்படும், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அதிசயங்கள் எப்படி எத்தனை பேருக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னா, சிலரை நான் உங்கள் முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 17லேருந்து நீங்கள் 19 வரைக்கும் வாசி பாருங்களேன். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. மனோவாவும் அவன் மனைவியும், எல்லாம் சொல்லுங்க, மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் என்ன நடந்துச்சான்? நான் சொல்கிறேன், கணவன் மனைவியாக இருக்கிற நீங்களும் உங்கள் வீட்டுக்காரமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் அன்றைக்கி என்கிட்ட உணர்த்தினார். இந்த மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் பாருங்கள், நல்ல ஒரு தேவ மனிதர்கள், ஆனால் அவங்களுக்கு ஒரு குறை. என்ன குறை சொல்லுங்கள் பார்ப்போம். பிள்ளை இல்லாமல் இருந்தது. பிள்ளை இல்லை மனோவாவுக்கும் அவர் மனைவிக்கு, என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் அவங்க தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து முறுமுறுக்களை பின்வாங்கலை, அவங்க மற்றபடி வேறு எதுவும் பண்ணலை. ஆனால் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தார்கள். தேவதூதன் இறங்கி வந்தான். அங்கே ஒரு வசனம் இருக்கு பாருங்கள், வாசிங்களேன். ஆ பாருங்கள், அது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்போது என்ன செஞ்சிருக்கிறார், அவர் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் அவர் பின்வாங்கவே இல்லை. 100க்கு 100 ஆண்டவரையே நம்பி இருந்ததுனால ஆண்டவர் அங்கே ஒரு தேவ தூதனை அனுப்பி ஒரு வார்த்தையை கொடுத்து அவர் உறுதிப்படுத்துகிறார் பாருங்களே. அதான் அந்த 19வது வசனம், மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மனையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். என்ன செஞ்சார்? நீங்களும் நான் எங்கே வந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ மட்டும் இல்லை, ஜபத்தில் இருக்கிறோம், நல்ல ஃபயராக இருக்கிறோம், எந்நேரமும் விழிப்பாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எந்நேரமும். அதனால தான் பக்தன் தாவீது சொல்லும்பொழுது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதுன்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டால், நான் தேவ சமூகத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் வெளியே போகும்பொழுது என்ன செய்யணும், என் ஆத்மாவே நீ என்ன செய், கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத நீ மறவாத. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஆண்டவர். நான் நினச்சி பார்ப்பேன் சில நேரங்களில், நம்ம ரட்சிக்கப்படாது இருந்தால் எப்படி இருக்கும், ஏன் செட்டு ஆட்கள்லாம் நிறைய பேர் கையாடி காலாடி போய் முடியெல்லாம் நரைச்சி போய் அப்படின்னு இன்றைக்கி இன்றைக்கி பார்க்குறவங்க கூட சொல்கிறாங்க, ஏப்பா நீ அப்படியே இருக்கேடா அப்படின்னு. வசனம் நிறைய பேர் இருக்குது. 100 வயது உள்ளவனை எப்படி இருப்பானா,
இளைஞனை போல இருப்பான்னு சொல்லப்பட்டது போல அங்கே வேத வசனம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. இங்கே மனோவா அவன் மனைவி பார்த்து கொண்டிருக்கல, என்ன நடந்துச்சான்? அற்புதம். அந்த வசனம் திரும்ப வாசிங்க. கர்த்தருக்கு பலி செலுத்தினாங்க, அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் என்ன நடந்துச்சான்? அதிசயம் நடந்தது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா? நடக்கக்கூடாதா? மனோவாவுக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, அவங்க பலி செலுத்தின பொழுது அவரும் அவர் பார்த்து கொண்டிருக்கையில் அற்புதங்கள் நடந்தது. நம்ம நினைச்சுக்கிறோம், முதலாவது நம்ம மனோவுக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்கிறேன், அவன் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாது இருந்தான். நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரிய மாட்டேன். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். உங்களுக்குள்ள ஆண்டவர் இருந்தால் நீங்கள் வந்து வித்தியாசமான ஆட்களாக இருப்பீங்க. நம்ம மட்டும் நெருங்கி பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க, மனம் விட்டு நினைச்சுவாங்க, பேசுவாங்க, சரிங்களா? அப்போ தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்த மனோவாவும் நோவாவும் ரெண்டாவது பார்க்கும் பொழுது அவங்க தேவனுடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்களாம்? பணிவிடை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அங்கே தான் இருந்தாங்க. அந்த ஆராதனை பணிமூட்டுகளை எல்லாம் எடுத்து செய்கிறது எல்லா வேலையிலும் அவங்க எப்படி இருந்தாங்க? நூற்றுக்கு நூறு தேவனுடைய பார்வையிலே உண்மையாக இருந்ததுனால தான் கிரகிக்க முடியாத காரியங்கள் ஆண்டவன் செய்கிறார், செய்திருக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது தேவனை விட்டு விலகாது இருந்தார்கள். எந்த சூழ்நிலையிலும் அவங்க குழந்தை இல்லையே, இப்படி ஒரு நாள் மாதிரி ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறோம், நமக்கு குழந்தை இல்லை, வெளியில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்களே, அப்படிலாம் அவர் நினைக்கவே கிடையாது, நினைக்கவே கிடையாது. ஏன்னா விசுவாசத்தை தோங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரை நோக்கி நாம் ஓடுவோம். அவர் செய்ய நினைக்கிறதுனே செய்ய தடைப்படாது, புரியுங்களா? நாங்கள் நிறைய சாட்சியை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பாசு ஃபோன் பண்ணி, ஒரு வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அந்த பையனுக்கு கண்ணில் ஏதோ சின்ன கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ண போயிருக்கிறாங்க. அப்போ செக் பண்ண போனால் அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களா, இந்த கண்ணில் வந்து ஒரு கேன்சர் இருக்குது, இந்த கண்ணை எடுக்கணும் அப்படின்னா. ஒரே பையனா, அவர் அந்த நபரை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு அழுகிறாராம். இவர் ஃபோன் பண்ணி எங்கன்னு சொன்னால், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. ஆண்டவர் அற்புதம் செய்யும், இந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாம், வேறு ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆண்டவரே பாவம் ஒரே பையன் சொல்கிறாங்க, நீங்கள் அற்புதம் செய்யுங்க சப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திரும்ப ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, வேறு ஆஸ்பத்திரியில் சொன்னாங்களாம் இது சாதாரண கட்டி தான், நீங்கள் கண்ணை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்! விசுவாசம் இருக்கணுங்க, விசுவாசம். விசுவாசங்கிறது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதது நிச்சயம். டாக்டர் சொல்லிட்டார் கண்ணு போயிடுச்சு அப்படிலாம் கிடையாது, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ தேவனை விட்டு விலகாது இருந்தார்கள், அவர் இருவரும் பார்த்து கொண்டிருக்கல, என்ன நடந்துச்சு? அதிசயம் விளங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்க சொன்னால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்குறோம், அவங்க பார்த்து கொண்டிருக்கல, என்ன நடந்துச்சான்? செங்கடல் இரண்டாக பிளந்தது, பிளஞ்சா இல்லையா? ஏன்னா செங்கடல் ஒரு பெரிய தடையாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், அவங்க ஏற்கனவே அடிமைத்தனத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறாங்க, தேவனை நோக்கி முறையிட்டு எப்படியாவது எங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலை கிடைக்க அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. யார் நம்மளை விடுதலையாக்குவா? தேவனை நோக்கி முறையிட்ட வேலையிலே மோசே என்ற ஒரு இரட்சகனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார் சொல்லி நம்ம செய்கிறோம், பார்க்குறோமா இல்லையா? இப்போ அந்த மோசேயின் மூலமாய் இப்போ என்ன செய்கிறாங்க? பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. பிரயாணம் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே என்ன தடையாக நிற்கிறது? செங்கடல் தடையாக நிற்கிறது. தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நமக்கு முன்பாக என்ன செய்வார்? கடந்து போவார். ஏன்னா மோசேயோடு போனார்னா மோசேயோடு இருந்தது போல நம்மோடும் கூட என்ன செய்வார்? நம்ம வெறுமனே வாயில் பேசக்கூடாது. வெறுமனே நம்ம வாயில் பேசுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது. நீதிமொழி சொல்லுவோம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகுது. தேவையில்லாமல் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, சரிங்களா? ஒரு ஒரு ஆளுக்கு கனமும் உயர்வும் மேன்மையும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க குணத்தில் தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு, அவங்க எப்படிப்பட்ட நபரோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், கனத்தையும் மதிப்பையும் கொடுக்க முடியும், புரியுதுங்களா? இப்போ இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சம்பவத்தை வாசிக்கலாம். யாத்ராம புஸ்தகம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய என்ன செய்யுங்க, ரட்சிப்பை பாருங்கள். இது இதெல்லாம் எனக்கு அந்த வசனம்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்று கண்ட எகிப்தின் இனி என்ன செய்ய மாட்டேன், காண மாட்டேன். அது விசுவாசத்தோடு நம்ம மேற்கொள்ளணும், சரிங்களா? அப்போ மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது, அதாவது வாக்கு பண்ண அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறது என்ன செய்கிறோம் நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். யாத்ராம புஸ்தகத்தில் யாத்ராமம் அப்படின்னு சொன்னாலும் என்னது? பிரயாணம், புரியுங்களா? யாத்ராமம்னால என்னது? பிரயாணம். ஏன்னா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அழைத்து கொண்டு போகிற அந்த சம்பவம் தான் யாத்ராம புஸ்தகம், புரியுதுங்களா? நம்மளை சபையை சொல்ல போகணும்னு சொன்னால், உலகத்தில் பாவத்தில்
பலவிதமான அடிமைத்தனத்தில் கிடந்த நம்மளை மீட்டெடுத்து தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்து மணவாளன் வரும்பொழுது மணவாட்டியாகிய சபையை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளத்தான் என்ன செய்கிறார் ஆண்டவர் நம்மளை. அல்லேலூயா, இருக்கீங்களா இல்லையா? நம்ம முன்ன உலகத்தில் இருந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோம்? தேவனுக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழசெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இன்னும் நீங்கள் வந்து நான் பழைய ஆளாகவே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பழசெல்லாம் தூக்கி என்ன செய்ய வசனம் இருக்கா இல்லையா? நம்ம பாவத்தெல்லாம் தூக்கி எங்கே போட்டாரான்? கடலின் ஆழத்தில் தூக்கி போட்டேன். என்ன செய்ய முடியாது? பரட்ட மாட்டார். ஆனால் பாவங்களை மன்னிக்கிற தேவன். அப்போ வாக்கு பண்ண தேசத்திற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே அழைத்து கொண்டு போனாரா போகலையா? ஆனால் போனவங்க ரெண்டு பேர் தான். யார் போனா? யோசுவாவும். ஏன் மற்றவங்களாம் போகல? ஏன் போகல? விசுவாசம் இல்லை, முறுமுறுத்தாங்க, மோசேக்கு விரோதமாக கல் எடுத்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி அப்படிப்பட்ட ஸ்வாவங்கள் நமக்கு வரக்கூடாது. நம்மளை அழைச்சது ஆண்டவர், நம்மளை ரட்சித்தது ஆண்டவர், நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறது ஆண்டவர். நம்ம இருக்கிற இடங்களில் நிறைய சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது, சூழ்நிலைகள் மத்தியில் கிரியை செய்கிற தேவனை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த மோசே பாருங்கள், அவ்வளவு ஆண்டவர் அவர் முதலே சொல்கிறார், ஆண்டவரே என்னை அனுப்ப, நான் போல ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவும் உமக்கு அனுப்ப, ஏதாவது வேறு யாரையாவது அனுப்பும், உமக்கு சித்தமாக இருக்கிற வேறு யாராவது அனுப்பும். எப்பயுமே ஆண்டவர், இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய திறமைசாலிகளாம் கிடையாது. திறமைசாலிகளாம் எங்கே இருக்கிறாங்க? வெளியில் இருக்கிறாங்க. நம்ம திறமைசாலி இல்லைங்கிறத ஒத்துக்கணும். ஆனால் எளியவனையும் குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவனுடைய நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது, நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது, ஆண்டவுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தனமோடு பேசி இல்லாதது இருக்கிறது போல் என்ன செய்கிறார்? நமக்கு மாற்றுக்கிறார். வெளியில் இருக்கிற ஆட்கள் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஞானமுள்ள ஆட்கள். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதுனால. கர்த்தருக்கு பயப்படுறதில்ல ஞானத்தின் ஆரம்பம், நீதிமொழியில் 1:7 சொல்லப்பட்டிருக்கல. நம்ம ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற ஆட்கள் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப ஞானமான ஆட்கள், ரொம்ப ஞானமாக இருப்பாங்க சொல்லுவாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க, ஒரு வாஷம் பண்ண மாட்டோம். அப்போது வெளியில் இருந்தோம், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம சபையினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் போய் சேரணும், அவ்வளோதான். இங்கே கண்ணை மூடின மாத்திரத்தில் எங்கே போயிருக்கணும்? பரலோகத்துக்கு போய் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்தவர் நிச்சயமாக இந்த பரம காணானையும் காண என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு தான் நம்ம சபைக்கிறோம், அதுதானே நம்ம காலையில் செபிக்கிறோம், அதுதானே உபவாசம் பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, வளரணும், கர்த்தருக்குள்ளே வளரணும். நம்ம கர்த்தருக்குள்ளே வளருகிறது தான் நமக்கு பலன். உலகத்தில் நம்ம எவ்வளோ பேர் புகழோடு இருக்குது அது கிடையாது. மனசுக்கு நிம்மதி இருக்காது, மனசுக்கு ஆறுதலாக இருக்காது. ஐஸ்வர்யம் விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேலே என்ன செய்யாத? வைக்காத. நீ காசுக்காக நீ ஆண்டவரை தேடாது, பரிசுத்தத்துக்காக என்ன செய்ய? பரிசுத்தமாகறவங்க இன்னும் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்ன செய்ய மாட்டீங்க? இந்த மாசத்தில் இந்த வசனத்தை விசுவாசிங்க. அடுத்து இன்னும் ரெண்டு பேரை பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது சகரியா எலிசபெத்துங்கிற ஒரு தம்பதி என்ன செய்யறோம் பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:1 வாசிக்கலாம், 5 வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. யாருடைய குமாரத்தி? ஆரோன். யாரு? மோசே, ஆரோன் அண்ணன் தம்பி. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும், கணவன் மனைவி இருவரும், கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தாங்க. அல்லேலூயா. எப்படி இருந்தாங்க? நீதி உள்ளவங்களா இருந்தாங்க. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்குறாங்க, நாம ஜெபம் பண்ணா பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க, நாம கரெக்டாக இருந்தால் பிள்ளைங்க கரெக்டாக வளருவாங்க.
நாம் சரியில்லைனா என்ன செய்ய மாட்டாங்க அடுத்த சந்ததி. பாருங்க, நான் யோசிக்கிறேன், எனக்கு முன்னாடி இருந்த அந்த கிறிஸ்தவ சந்ததிகள் நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த சந்ததிகளில் பார்க்கும்பொழுது ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை நல்லா கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியல, வளர்க்க மாட்றாங்க. ஏன்னா அதை பேச்சில் ஒன்றும் பண்ணவே முடியாது. நாம் முழங்கால் போட்டு சோமன ஆரம்பித்தா பிள்ளைங்க முழங்கால் போட்டு சோமணும். நாம் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா பிள்ளைங்க வேதத்தை வாசிப்போம். நாம் சபைக்கு சீக்கிரம் போகணுங்கிற அந்த மைண்ட் செட் வந்தால் பிள்ளைங்களை என்ன செய்வாங்க, கிளம்புவாங்க. நீ முன்னாடி போ, அப்படி இருக்கக்கூடாது. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், வேறே காரியங்கள் எங்களுக்கு தூரமாய் சொல்லுங்கள் இருப்பதாக. அல்லேலூயா. அப்போது இங்கே எலிசபெத்தும் சகரியாவும் எப்படி இருந்தாங்களாம், அந்த ஆறாவது வசனத்தை திரும்ப வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இதுதான் முக்கியமான வசனமே. இந்த அவங்களுக்கு நடந்த அற்புதத்துக்கு முக்கியமான காரியம், அதிசயத்துக்கு முக்கியமான காரியம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 13 வரைக்கும் வாசிக்கணும், திரும்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவர்கள் இருவர் எப்படி இருந்தாங்களாம், குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். நம்மளை வந்து குற்றப்படுத்துகிற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற நீ யாரானாலும் உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. மற்றவர்களை நம்ம வேகமாக நியாயம் தீர்த்துருவோம். அப்புறம் நமக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தானே தெரியும். இப்போ நம்மள வெறும் பேசுகிறேன் உங்கள்கிட்ட, நான் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியம் பண்ணுறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன், என்னுடைய குணாதிசயங்கள் என்ன, என்னுடைய காரியங்கள் என்னங்கிறது எனக்கு தானே தெரியும். யோசிச்சு பாருங்கள், மற்றவர்கள் உடந்தையாக தெரியுங்களா. நாம் தனிப்பட்ட முறையில் தேவனுக்கு சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு நடந்தது போல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிச்சயமாக என்ன செய்யும், நடக்கும். நடக்குமா நடக்காத, நடக்கும்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் மனோவாவுக்கு இருந்தது போலே பிரச்சனை. அவங்க பழைய ஏற்பாட்டு காலத்து ஆட்கள், இவங்க புதிய ஏற்பாட்டு ஆரம்ப நாட்கள் இருந்த ஆட்கள், இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். அவர் எங்க இருந்தாருங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர் எங்க இருந்தார், தேவ சந்நிதியில சொல்லுங்க. தேவ, நீங்க தேவ சந்நிதியில நேரம் செலவழிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா அதிசயம் நடக்கும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. காலையில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மூலி ஞானசானம் எடுத்து நான் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறன்றவங்க காலையில் எந்திரிச்சோன்னு என்ன செய்யணும், ஜபம் பண்ணணும். நல்ல ஜெபிக்கிறவங்க நிச்சயமா நீங்க போற இடமும் ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க இருக்கிற இடமும் ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க போற இடமும் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். குறை இங்க இல்ல, எங்க குறை, தன் பாவங்களை மறைக்கிறவன் இறக்கம் பெறுவான். அப்ப நம்மகிட்ட தவற வச்சுக்கிட்டு குறைய வச்சுக்கிட்டு மற்றவர்களை நம்ம வந்து என்ன செய்ய, சீக்கிரமா நியாய நீதி செய்யவே கூடாது. ஒரு அது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படி இருக்கவே கூடாது. இங்க பாக்குற வாசிங்க, அவங்க தேவ சந்நிதியில தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே என்ன செஞ்சாங்களாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை சொல்றேனே, நான் 95 ரட்சிக்கப்பட்டேன், 95 சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் என்ன செய்வேன்னா, அங்கே 8:30 ஆராதனைனா 8:20 போய் உள்ள உட்காந்து என்ன செய்வேன், ஒண்ணுமே தெரியாதுங்க, பைபிளை பத்தி எனக்கு தெரியாது, உண்மையிலே சொல்றேன், எனக்கு வாசித்தாலுமே எனக்கு புரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, வேறு பிரித்து வச்சிருக்கார். இப்போது ஜபத்துக்கு போகணுங்கிற அந்த ஆர்வம், சைக்கிள் எடுத்துகிட்டு என்ன செய்வேன், கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் சார் வேகமாக போவேன். 8 இங்கே வந்து 7:30 புறப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும், பழங்கணத்தை போக முடியும். அப்போ 8:20 போய் என்ன செய்வேன், உட்காந்துருப்பேன்,
உட்காந்து சோத்துறாண்டவரை ஜெபம் பண்ணிட்டு போய் என்ன அறியாமல் அழுக ஆரம்பிச்சுவேன். பார்த்தீங்கன்னா நான் என்ன ஒரு பாரத்தோடு ஒரு இதோடு போயிருப்பேன், ஆண்டவர் என்ன செய்வார், வசனத்தின் மூலமாய் பேசுவார். அப்போ ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். இங்கே எலிசபெத்தும் சகரியாவும் என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் பேசினார், உனக்கு ஒரு என்ன செய்வேன் பிள்ளையே தருவேன்னு சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். புரியுதுங்களா? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது, கேட்கப்பட்டது. அல்லேலூயா. யார் பிறந்தது? யாரு? யோவான். யோவான் என்னவா இருந்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்தார். நீங்களும் நான் நல்ல வழிகாட்டிகளா இருக்கணும். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகைக்கு முன்னடையாளம் யாரு? இதோ எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் எண்ணிலும் வல்லவர், அவருடைய செருப்பு அவுக்கர் கூட நான் பாத்திரவான்னு கிடையாது, தன்னை தாழ்த்துக்கிறதுன்னு செய்கிறோம். ஆனால் அவர் எப்படி பிரசங்கம் பண்ணார் தெரியுங்களா? விரியன் பாம்பு குட்டிகளேன்னாரு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யார் உங்களுக்கு? சீக்கிரமாக மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். யார்கிட்ட பேசினார்? யார்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணார்? ஆசாரியர்கள்ட்ட, பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட தான் பேசினார். அப்போ அவ்வளோ பெரிய ஆட்கள் முன்னாடி தைரியமாக பேசணும்னா சும்மா பேச முடியாது. அந்த தேவ பலன் இருந்தால் தான் முடியும். தேவ பலன் சும்மா வராது. தேவ சமூகத்தில் உட்காந்தா தான் தேவ பலன் வரும். புரியுதுங்களா? அப்போ அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கினா சும்மா ஏதோ அந்த வசனத்தை சிலலாம் சொல்லுவாங்களா, வசனத்தை அறிக்கைட்டாக வந்துடும், நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுங்க வந்துடும், ஒன்றும் வராது, கடன் தான் பெறும். இப்படி விசுவாச அறிக்கையெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரணும், நீங்கள் உபவாசிக்கணும். இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சரியில்லாத காரியங்களெல்லாம் சரியாக மாறும். சரியாக மாறணும்னா இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவர் தப்பு, இவர் இதெல்லாம். புரியுங்களா? அப்போ இங்கே இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இவர் சகரியா வந்து கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவர் இந்த பேரை வச்ச பிறகு தான் அவர் வாயை திறக்கப்படுது. புரியுங்களா? சில நேரங்களில் அப்படி தான் நமக்கும் நடக்கும். நமக்கும் விசுவாசம் வரணும்னா என்ன செய்யணும்? சில நேரங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு கட்டப்பட்ட இருக்கிற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். புரியுதுங்களா? அப்போது மூன்றாவது காரியத்தில் பார்க்கும்பொழுது, இவர்களும் எப்படி இருந்தாங்களா, தேவனுடைய ஆலயத்தில் நல்ல பணி செய்கிறவர்களாக இருந்தார்கள். இவர்களும் நம்ம அந்த மனோபா சம் இதில் பார்த்தபோது இவர்கள் இருவரும் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள், தேவனுக்கு உண்டாக நீதியுள்ளவர்களாக இருந்தார்கள். இவருடைய உண்மைக்கு தான் அங்கே பரிசாக என்ன செய்யப்பட்டார், யோவான் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன், சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் ஆண்டவர் என்ன செய்யப்பட்டாரா, அது ஒரு பெரிய அற்புதமான அந்த காட்சியை பாருங்களேன். சீசர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவர் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் என்ன செய்கிறாரு, எடுத்துக்கொள்ள படு. அந்த காட்சியை நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். புரியுதுங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கை, இந்த அப்போஸ்தல நடவடிக்கை பாருங்கள், அது ஒரு அபிஷேக நடவடிக்கை. ஐயா அடிக்கடி சொல்வார், ஃபாதரே இது ஒரு அபிஷேக நடவடிக்கை, ஏன்னா நம்மை பலப்படுத்துகிற, அதாவது பரிசுத்தாவி உங்கள் இடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் என்ன செய்வீங்க, எல்லா இடத்துலையும் என்ன செய்வீங்க, சாட்சிகளாய் மாறுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. சும்மா எல்லாம் நம்ம சாட்சியாக இருக்க முடியாது. கிறிஸ்தவங்க அப்படின்னாலும் சாட்சிகள் தான். நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறத விட சாட்சியாக இருக்கணும். நான் தேவனுடைய பார்வையில் நல்ல ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக இருப்பேன்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்னு சொன்னால் நீங்களும் நானும் நல்ல சாட்சிகளாக இருக்கணும். சாட்சி இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு நாளும் ஆசீர்வாதம் பெற முடியாது. அப்படி ஒருவேளை அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு நேராக போகாது, வேற எங்கேயோ போய் சேரும். அந்த சந்ததியை வேற எங்கே போய் சேரும், வேற இடத்துக்கு போய் சேரும். புரியுதுங்களா? வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கை 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பாருங்க, இவைகளை அவர் சொன்ன பின்பு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பரமேறுதல அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க, இவர்கள் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்களும் நானும் உயர எடுத்துக்கொள்ளப்படுகிற ஆட்கள், பாதாளத்துக்கு போகிற ஆட்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய பணியை செவ்வனே செய்து முடித்தார்.
அவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை சரியா நிறைவேற்றினார். உங்களை என்னை ஆண்டவர் எதற்காக ரட்சித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அந்த நோக்கத்தை இந்த பூமியிலே நாம் நம்மளை வச்சிருக்கிற அந்த குடும்பத்தில் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மளை ரட்சித்தார் புரியுங்களா? அப்போ நம்மளை அழைச்சதில் ஏதோ ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது, நம்புறீங்களா இல்லையா? உங்களை என்னை ஆண்டவர் ரட்சித்ததில் ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அவர் அவருடைய காரியத்தை சரியாக செவ்வனே செய்து முடித்திருக்காருனா, நீங்களும் நானும் ஆண்டவருடைய காரியத்தை எப்படி முடிக்கணும்? சரியாக செய்து முடிக்கணும். ஏன்னா ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் எத்தனை வருஷம்? 80 வருஷம். யோசிச்சு பாருங்கள், எனக்கு இன்றைக்கி 55 வயசு தாண்டிடுச்சு, 30 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போது நான் யோசிச்சு பார்ப்பேன், என் சின்ன வயசுலேயே ரட்சிந்தா இன்னும் நான் நல்லா ஓடிருப்பேன், இப்போ எனக்கு வர வர ரொம்ப பலவீனமாகுதுன்னு யோசிப்பேன். அதாவது ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு வயசு ஒரு தடையே கிடையாது. ஆண்டவர் உயர்த்துக்கிறதுக்கோ இல்லை பயன்படுத்துக்கிறதுக்கோ ஒரு வயசு ஒரு தடையே கிடையாது. ஏன்னா ஆபிரகாமுக்கு 99 வயசில் என்ன செஞ்சார் ஆண்டவர்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுன்னு செய்கிறோம் பார்க்குறோம். அவர் சொன்னது நிச்சயமாக என்ன சார், அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். அப்போ நம்ம வந்து விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும். சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில் அவர் என்ன செய்யப்பட்டாராம், எடுத்துக்கொள்ள பட்டார். அப்போ இந்த கேளியில் நம்ம வெறுமனே இருக்கக்கூடாது, நல்ல ஜெபித்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று நம்மளுடைய அந்த கோல் என்ன அதை நோக்கி ஓடணும். கோலை நோக்கி நம்ம ஓடும் பொழுது நம்ம ஓடின ஓட்டம் அடுத்தவங்களுக்கு அது ஒரு அடிச்சுவடாய் மாறும். புரியுது? நம்ம ஓடின ஓட்டமும் நம்ம பட்ட பிரயாசமும் இப்போ அடுத்தவங்களுக்கு என்னவா மாறும், ஒரு அடிச்சுவிட. நீங்கள் நானும் ஒரு அடிச்சுவிடுகளை விட்டுட்டு போகணும், நல்ல அடிச்சுவிடுகளாக இருக்கணும். தவறான அடிச்சுவிடுகளை விட்டு நீங்கள் விட்டு போவாங்கன்னு சொன்னால் வேஸ்ட், நம்ம ஓடின ஓட்டமே வேஸ்ட்டாக போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். யோசபாத் ராஜா காலத்தில் நடந்த அந்த சம்பவம், 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். பாருங்க, இந்த சம்பவம் அம்மோனியர் ராஜா யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வரான். 1வது வசனத்தில் இருக்கும். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமான செய்கிறாங்க, யுத்தம் பண்ண வராங்க. யுத்தம் பண்ண வரும்பொழுது விரோதமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது யோசபாத் ராஜா தேவனை சார்ந்து கொண்டார். தேவனை சார்ந்து கொண்டதுனால அங்கே இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே. முக்கியமான வார்த்தை சொல்லுங்கள், என்ன என்ன மனுஷரே? யூதா மனுஷரேனா என்னது? யூதானா துதிக்கிறதுக்கு அடையாளம். துதிக்கிற ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலையை மேற்கொள்ள உங்களால் முடியாது, ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரால் முடியும். யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய என்ன செய்யுங்க, ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கிடைச்சா கிடைக்கலையா? அவங்களோடு இருக்கிறவர்களை பாருங்கள், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். புரியுங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை வெக்கப்பட விட மாட்டார். அவர் மோசையோடு இருந்தது போல என்னோட கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரைந்து சகல நாட்களில் அவர் யாரோட இருக்காரு? நம்மளோட தான் இருக்கார். தாவீது ராஜா சொல்ற, நான் பாதாளத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயும் உடைய கை என்னை இருத்துகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம நாட்டு விஷயங்களை அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்ற, நீங்கள் பள்ளியறையில் நடக்கிறத கூட அவன் சொல்லிவிடுறான் அப்படின்பாங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கும். அப்போது அந்த அளவுக்கு நமக்கு தெளிவு வரணும்னா சும்மா வராது, கிரயம் கொடுக்கணும், நேரம் எடுக்கணும், உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும். நீங்கள் எத்தனை பேர் பைபிள் நல்லா வாசிக்கணும், நல்லா வாசிங்க. வாசிக்க வாசிக்கத்தான், அதாவது மற்ற எல்லா புஸ்தகங்களுக்கும் அதை எழுதின ஆள் இருப்பாங்க, ஆனால் வேத புஸ்தகத்துக்கு ஆண்டவர் தான், அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். மற்ற புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அதை எழுதின ஆள் இருப்பாங்க, ஆனால் இது எழுதின ஒரு உள்ளேயே இருக்கிறார், நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். என்ன புரியுதுங்களா?
யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மகத்துவமான ஆண்டவர். இந்த 10 மாசத்துல நிச்சயமா நான் எல்லா குடும்பத்துக்கும் நிச்சயமா ஆண்டவர் செய்வார், அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இந்த மனோவாவுக்கு மட்டுமல்ல, சகரியா எலிசபெத்துக்கு மட்டுமல்ல, யோசபாத் ராஜாவுக்கு மட்டுமல்ல, நிச்சயமாக எனக்கும் கூட ஆண்டவர் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, எதிர்பாருங்கள். நாம் எழுந்து நிற்கலாம், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த 10வது மாதத்தில் காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் எங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஆனால் எங்கள் வாய்க்கால்கள் எல்லாம் நிரப்பப்படும் சொல்லுங்க. நீங்கள் நாங்கள் காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், நிச்சயமாக எங்களுடைய வாய்க்கால்கள்லாம் நிரப்பப்படும். ஹாலலூயா, எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அடியனுக்கு நீர் கொடுத்த இந்த வசனத்தை ஆண்டவரே நான் சொல்லியிருக்கிறேன், விதைத்திருக்கிறேன் ஆண்டவரே. 30, 60, 100 பலன் கொடுப்பதாக ராஜா. நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாறுவீர்கள் சொன்னீங்கள் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த ஆராதனை ஸ்தலத்தில் முழு மனதோடு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த வசனம் நிறைவேறுவதாக. கணவன் மனைவி பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் நடப்பதாக. குடும்பத்தார் பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் நடப்பதாக. கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. என் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கி கேட்ட இந்த வசனங்களுக்கு, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னால் ஆகுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவரால் ஆகும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, உம்முடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம்ப்பா. அடியன் மூலமாய் என்ன தேவையோ அந்த வசனத்தை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. நான் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வாதத்து கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.